இன்றும் ஒரு சில சவுதி அரேபியா செய்திகள் இருக்கின்றன. முதலில் ஒரு செய்தியை பார்க்கலாம். சவுதி அரேபியாவின் ஜித்தாவில் மார்ச் 19ஆம் தேதி பள்ளிகளுக்கு விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜித்தாவில் ஃபார்முலா 1 போட்டிகள் நடைபெறுவதை முன்னிட்டு மார்ச் 19ஆம் தேதி ஞாயிறு ஜித்தா பள்ளிகளுக்கு விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடைபெறும். ஃபார்முலா 1 பந்தயம் மார்ச் 17, 18, 19 ஆகிய திகதிகளில் நடைபெற இருக்கின்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் உள்ள வெளிநாட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களும் சுற்றுலா விசாவில் சவுதி அரேபியா செல்லலாம். சவுதி சுற்றுலா அமைச்சகம் அறிவிப்பு. வளைகுடா நாடுகளில் சட்டப்பூர்வமாக வசிக்கும் வெளிநாட்டினரின் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் சுற்றுலா விசாவில் சவுதி அரேபியாவிற்கு வரலாம் என சவுதி சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் சுற்றுலா விசாவை பெற குடும்ப உறுப்பினர்கள் வளைகுடா நாடுகளில் வசிக்கும் அடையாள ஆவணத்தை வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அந்தந்த வளைகுடா நாட்டில் விசிட் விசாவில் இருந்தாலும் குடும்ப உறுப்பினர்கள் சவுதி சுற்றுலா விசாவை பெறலாம். ஆனால் அவர்கள் வளைகுடாவில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களுடன் மட்டுமே சவுதி அரேபியாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறார்கள். முதலில் வளைகுடாவில் வசிப்பவர் விசாவை கொண்ட ஒரு குடியுரிமை பெறாதவர் சவுதி சுற்றுலா விசாவிற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். பின்னர் உடனடி குடும்ப உறுப்பினர்களுக்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்கள் தங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனித்தனி விசா விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். முன்னதாக வளைகுடா நாடுகளில் சட்டப்பூர்வமாக வசிக்கும் அனைவருக்கும் அவர்களின் தொழிலை பொருட்படுத்தாமல் சவுதி அரேபியாவிற்கு சுற்றுலா விசா வழங்கப்படும் என்று சவுதி சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது. சுற்றுலா விசாவில் சவுதி அரேபியாவிற்கு வருபவர்கள் உம்ரா செய்யவும் மதீனாவுக்கு செல்லவும் நாட்டில் எங்கு செல்லவும் அனுமதிக்கப்படுகின்றார்கள். இந்த விசாவில் வருபவர்களுக்கு நிகழ்வுகள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது போன்ற சுற்றுலா தொடர்பான நடவடிக்கைகள் அனுமதிக்கப்படுகின்றன. ஆனால் ஹஜ்ஜின் நாட்களில் ஹஜ் செய்யவோ உம்ரா செய்யவோ அவர்களுக்கு அனுமதி இல்லை என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாவை விண்ணப்பிப்பதற்கு www.mafa.gov.sa என்ற இணையதளத்தின் மூலம் விசாவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பதாரர்களின் பாஸ்போர்ட் 6 மாதங்களுக்கு செல்லுபடி உள்ளதாக இருக்க வேண்டும் மற்றும் குடியிருப்பு ஐடி 3 மாதங்களுக்கு செல்லுபடியாகும் வகையிலும் இருத்தல் வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் பெரும்பாலான பகுதிகளில் மழை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ரியாத், மக்கா, ஆசிர், அல்பஹா, ஹைல், அல்கசீம், நஜ்ரான் மற்றும் ஜெசான் ஆகிய பகுதிகளில் ஞாயிறு முதல் வியாழன் வரை மிதமான மற்றும் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று சவுதி வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.